வணக்கம் அங்கே வந்தாங்க ஸ்ரீநிதி. இன்னைக்கு இந்த காலம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாள் கிண்ணங்கள், அதாவது பேப்பர், சின்ன சின்ன பேப்பர் கப்பர் வச்சு ஒரு கைவினை பண்ண போறோம். கைவினைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அலங்கரிக்கிற பொருள், வீட்டை அலங்கரிக்கிற பொருள் மாதிரி பண்ண போறது இல்ல. வீட்டுல சின்ன சின்ன செதலி கிடக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு, பொருட்களை எப்படி இந்த சின்ன கிண்ணம் வச்சு எப்படி நம்ம வந்து வீட்டை அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்றது மூணு கைவி நம்ம கிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். அது மூணுமே ரொம்ப ரொம்ப சொல்லப்போ ரெண்டு நிமிஷத்தை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்குறோம் இந்த காலேஜுக்குள்ள, அதை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட கைவிரை ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த கிண்ணம் வந்து ஒரு சின்ன தரமாக கொள்ளுது, ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும். அது வந்து திக்கு அவ்வளவா இருக்கக்கூடாது, மெலிசாக இருந்தால் போதும். அப்போ நமக்கு வெட்டுறதுக்கு சலமாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தெர்மாக்கோல் மேலே அந்த கிண்ணத்தை வச்சு நான் வந்து அளவு வச்சிருக்கேன். அது இந்த தெர்மாக்கோல் வந்து அந்த கிண்ணத்தை ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கல, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வச்சுட்டு நான் வந்து வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வெளிம்புல வந்து கொஞ்சம் வந்து கட்ட மாதிரி இருந்துச்சு, அதை நான் வந்து கத்திரிக்கோள் வச்சு வெட்டிட்டேன். வெட்டினதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சோன்னா அது உள்ளே சரியாக போகணும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, பசை போடாமலே அது நிற்கும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி எனக்கு பசை போட்டால் தான் நிற்கும் பார்த்தீங்கன்னா, அது கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் தையல்காரங்களா இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஊசியெல்லாம் வந்து கீழே போட்டால் காலை குத்திடும், அந்த மாதிரி இருக்கும். டப்பால போட்ட சொல்லவும் எடுக்கும்போது ஒருக்கு வந்து நம்மளுக்கு குத்தி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் குத்தி வச்சுக்கிட்டோம்னா கீழே அவுத்து விடும்போது விழாது, இப்போ குத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நீங்க வந்து ஒன்று குத்தி வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி நூல் கூட போட்டுக்கலாம், எவ்வளவு நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த யோசனை பிடிச்சிருந்தா நிச்சயமா பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ரெண்டாவது கவினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு கிண்ணம் போதும். அப்புறம் நம்ம தேவைப்படாமல் பண்ணிக்கலாம். ஒரு கூர்மையான பொருள் எடுத்திருக்கேன், காம்பாஸ் எடுத்திருக்கேன், அந்த மாதிரி கத்திரிக்கோள் அதாவது எடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓட்டை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னு தோணுச்சுனால ஒரு கத்திரிக்கோள் வச்சு அந்த ஓட்டைக்குள்ளே நான் வந்து ஊட்டணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வந்து நல்லா பெருசாகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பேப்பர் தாள் வந்து வெளியே இருக்கும், அதனால் வந்து நான் வந்து அதை வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ஓட்டம் வந்து நடுவில் இருக்கும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நூல் விட்டுக்கலாம். இந்த நூல் தான் அழுகணும் இல்லை, நம்ம மிஷின் நம்ம தைக்கிறதுக்கு நூல் பயன்படுத்துகிறோம், அதுக்குள்ள நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிக்கு இல்லாமல் உள்ளே போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கீழே விழாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து அட்டை போட்டுக்கலாம், போட்டு நமக்கு தேவையான அளவு இழுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வேளை நிறைய இழுத்துட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் முழுசாக வந்து இப்படி முழுசாக நீங்கள் எடுத்துட்டு மறுபடியும் சுற்றிட்டு நீங்கள் வந்து உள்ளே போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா வசதியாக தான் இருக்கும். இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரே நிமிஷத்தை நான் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த கைவினை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். வாங்க நம்ம அடுத்த கைவினைக்கு போகலாம். இப்போ நம்ம மூணாவது கைவினை என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மொத்தம் நமக்கு வந்து ஐந்து தாள் கிண்ணங்கள் தேவைப்படும். இதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து சிவப்பு நிறத்தில் வந்து வண்ணம் கொடுத்துக்கிறேன். சிவப்பு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நிறத்தை கொடுத்துக்கலாம். நான் எந்த இடத்துல நின்று கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. அதில் விளிம்பில் தாளை வந்து இப்படி மடிச்சிருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த இடத்துல மட்டும் நான் வந்து அடிச்சு விட்டுக்கிறேன். அதுக்கு கீழேயும் மேலேயும் அடிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் முழுசாக அடிக்க வேணாம், ஏன் இந்த கைவினைக்கு நம்ம வந்து கீழெல்லாம் ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை. தொடர்ந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் கீழே பார்க்க மாட்டோம்னு ஏன் எப்படி பார்க்காம இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இது நான் வந்து இந்த ஐந்து கிண்ணங்களுக்கும் அப்படி நான் அடிச்சுக்கிறேன். நான் பெயிண்ட் ப்ரஷ் தான் பயன்படுத்துகிறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணாலும் கையில் கூட அடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஐந்து மேல அடித்து முடிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை காய விட்டுட்டு காணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ இந்த ஐந்துமே நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்தது என்னென்னா, இது வந்து சீவர, அதாவது மாவு உள்ளே போட்டோன்னா கீழே வந்து நல்லா சீவி வரும், அதாவது கட்டிகள் இருந்து அதை எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கை வெளியே வருது பார்த்தீங்களா, இது பிஞ்சிருச்சு. இது ஒரு நாள் நம்ம சேவ் பண்ணிட்டு வராது, டேப் போட்டாலும் சரி பண்ணிட்டு வராது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது உள்ளே வச்சு அந்தரை பற்றிய மாதிரி பயன்படுத்த போகிறோம். இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்க கீழேயே நம்ம பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது அழகாக இருக்கும். இது வெறுமல்ல வச்சா நல்லா தான் இருக்கும், ஆனால் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் மேலே மட்டும் கொஞ்சம் நம்ம நிறம் அடித்தோம். கீழே அது பார்க்குறது அப்படி பூ மாதிரி தானே இருக்குது, இதுக்கு ஒரு மொட்டை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனால நான் வந்து சிவப்புக்கு வந்து மஞ்சள் நல்லாவே இருக்கும், அதனால் வந்து மஞ்சள் நிறத்தில் ஒரு சாட் பண்ணி சின்னதாக எடுத்துட்டு நான் அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி உள்ளே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அழகாக ஒரு அஞ்சு இதழ்கள் இருக்கிற மாதிரி ஒரு பூ நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து பொருட்கள் வச்சுக்கலாம், சின்ன சின்ன பொருட்கள் வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா என் கையில் கிடச்சதெல்லாம் உள்ளே வச்சுட்டேன், ஆனால் இந்த சின்ன சின்ன பொருட்களை வந்து சேஃப்டி பின்னு, ஊசி,
அப்புறம் வந்துட்டு தோடு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சுட்டு பார்த்தீங்களா, ஸ்டேப்லர் பின்னு அதெல்லாம் நீங்கள் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து எடுத்துக்காட்டுக்காக நாங்கள் சின்ன சின்ன கைவினை பொருட்கள் தான் போட்டு வச்சுருக்கேன். நான் என் கையில் அதெல்லாம் கிடச்சிட்டு அதனால் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் பெயிண்ட் வைக்கலாம்னு பார்த்தா நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் வைக்க முடியுது, அதனால் அஞ்சு ஒன்று தான் வைக்க முடியும். அதனால் நீங்கள் பெயிண்ட் வைக்கிறதுக்கு நான் அது வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்புறம் வந்து ஸ்பஞ்ச் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம அழகான ஐந்து இது இருக்கிற தயாராகிடுச்சு. இதை நீங்கள் அட்டைப்பட்டியில் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இது நிச்சயமாக பண்ணி பார்த்தது ரொம்ப சுலபமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம தாள் கிண்ணங்கள் வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான பயனுள்ளதான ஒரு மூணு வைபகத்தை பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சாச்சு. இதை நான் வந்து 4 மணிக்கு பண்ண ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். 4:20 பண்ணி முடிச்சு உங்களுக்கு வந்து நான் காலையில் எடுத்து முடிச்சிட்டேன். காலையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதில் வந்து ரொம்ப சுலபமான குறைவான நேரத்தில் இதையே நான் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சுலபம்னு நீங்களே பார்த்துக்கலாம். இதை நீங்கள் நிச்சயமாக பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுலபம் பண்ணிடலாம். உங்கள் சின்ன சின்ன பொருட்களை இப்படி வைக்கவும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அஞ்சல் பெட்டி மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பொருட்கள் வச்சிங்கன்னா சும்மா தூக்கும் போதே எல்லாமே கீழே விழுந்துடும். அதுக்கு தான் வந்து சின்ன சின்ன பொருட்களை வைங்க அப்படின்றத சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இதை கவுத்து காட்டுறது விழவே இல்லை பார்த்தீங்களா. இது விழுந்துருச்சு அப்படின்னா சும்மா தட்டினாலே கீழே விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். அதனால தான் வந்து கீழே விடாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து பசை போட்டுக்கோன்னா பசை போடாமல் ஒட்டிக்கிச்சு ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி உங்கள் பொருட்களை நீங்கள் வந்து அடிக்கச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த காலையில் பிடிச்சிருந்தா உங்களோட உறவினர்கள்லாம் இது பகிர்ந்து விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நம்ம சாலையில் பிடிச்சிருந்தா சந்தா கொடுத்துக்கோங்க. பக்கத்து கூட அந்த மணி அங்கிள் அனைத்தையும் கொடுத்து நம்ம போகிற காலையில் உங்களுக்கு டக்கு டக்கே வந்துட்டே இருக்கும். உங்களை அடுத்த சிறப்பான காலையில் சந்திக்கிறேன். பாய்.